வணக்கம், நமஸ்தே, நமஸ்காரம். இன்றைக்குள்ள வீடியோவை நான் ரொம்ப சந்தோஷமாக தான் செய்கிறேன். ஏன்னா இன்றைக்குள்ள வீடியோ கடல் சம்மந்தமாக தான் இருக்க போகுது. எனக்கு வந்து உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னதில்லை, எனக்கு கடல் பற்றி படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். கடலில் என்ன இருக்குது, கடல் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அவ்வளோ பெரிய கடலில் என்னென்ன இருக்குது, கடல் பற்றின ரீசர்ச் வீடியோ எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடல் பற்றி படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவும் கடல்ல இருக்கிற ஒரு கிரீச்சர் பத்தி தான். உங்களுக்கு இது தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன். பூமி வந்து ரொம்ப 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 பெருசு. பூமி ஒரு 100% வச்சுக்கோங்களேன், அந்த 100%ல 30% மட்டும் தான் லேண்ட்ல தான் நம்ம இருக்கோம். வீடு கட்டிருக்கோம், பில்டிங் இருக்குது, ஷாப்பிங் மால், பிளாப்ளா பிளா, என்னென்னமோ, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த 30%ல தான் இருக்குது. மீதி இருக்கிற 70% எல்லாமே ஓஷன், கடல். அந்த கடலுக்குள்ளே என்ன என்ன இருக்குதுன்னு இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியவே தெரியாது. லைக் லிட்ரலி உள்ளுக்கு அடி கடல்லெல்லாம் என்ன தான் இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுவும் அந்த 70% நான் சொன்னேன் இல்லையா கடல்னு, அந்த கடலில் வெறும் 5% மட்டும்தான் என்ன என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான மீன், கோரல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த சீவீட், கடலில் வளர்கிற செடி, அதெல்லாமே வந்து வெறும் 5% மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 95% கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி இந்த கடல் பத்தின ரீசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க, ஆனா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடி கடல் வரைக்கும் போக கூடாது, ஏன்னா வந்து மேமாங் மனுஷங்க நம்ம வந்து அடி கடல் வரைக்கும் போக முடியாது. ப்ரெஷர்னு இருக்கும், தக்கணன்னு இருக்கும், ரொம்ப உள்ளே போயிட்டோன்னா நம்மளோட காது வலிக்க ஆரம்பிக்கும், சம்டைம்ஸ் வந்து நம்ம இறந்து கூட போகலாம். அதனால தான் அடிக்கடலுக்குள்ளே மனுஷங்க போக முடியாது, ஒரு லெவல் வரைக்கும் மட்டும் தான் மனுஷங்க போக முடியும். இன்னொரு இன்ஃபோவும் நான் சொல்கிறேன், எனக்கு இது மாதிரி ஷேர் பண்ணுறது நான் ரொம்ப பிடிக்கும், படிக்க எனக்கு பிடிக்கும் கடலை பற்றி. ஸோ அதை நான் தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அடிக்கடலில் இருக்கிற மீனுக்கெல்லாம் வந்து கண் தெரியாது, ஏன்னா அடிக்கடலில் வெளிச்சம் இருக்காது. சன், சூரியன் வந்து மேலே தானே இருக்கும். ஸோ சூரியன் வெளிச்சம் ஒரு கட்டம் வரைக்கும் தான், கடலில் ஒரு கட்டம் வரைக்கும் தான் தெரியும். அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் தான் போகும், கொஞ்சம் வரைக்கும் தான் தெரியும், ரொம்ப உள்ளெல்லாம் அந்த வெளிச்சம் போகாது. ஸோ அடிக்கடல் வந்து லிட்ரலி கருப்பாக இருக்கும். நீங்கள் கண்ணு சாத்துங்களேன், உள்ளுக்கு எவ்வளோ கருப்பாக இருக்குது, கண்ணை சாத்திட்டோன்னு அவ்வளோ கருப்பாக இருக்குது, இருட்டாக ஒன்றுமே தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கிரீச்சர் இருக்குது, முதலே இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கடல் சம்மந்தமாக ஏன் பேசுகிறேன்னா, ஏன்னா ஒரு விலங்கு இருக்குது, ஒரு கிரீச்சர் இருக்குது. விலங்குனா வந்து அனிமல், ஆக்சுவலாக அது அனிமல் இல்லை, க்ரீச்சர்லாம். அந்த க்ரீச்சர் தான் SCP-169. இத்தனை நாளாக நான் சொன்ன SCP வந்து பிசைட் சைரன் ஹெட்லாம், அதாவது சைரன் ஹெட்டை தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து கேஜ்குள்ளே தான் வச்சுருக்காங்க, கூண்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த SCP-169 கூண்டுக்குள்ளே வைக்கவே முடியாது, ஏன்னா இந்த SCP அன்ஸ்டாப்பபிள், அன்பீட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 பெருசாக இருக்கும் இந்த இந்த SCP-யை வந்து கூண்டுக்குள்ளே நீங்கள் வைக்கவே முடியாது, ஏன்னா கூண்டும் பத்தாது, இன்னொன்று அது ரொம்ப 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 பவர்ஃபுல், நீங்கள் வச்சாலும் அது வந்து கூண்டுலேருந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி இந்த SCP-169 அத்லாண்டிக் ஓஷனில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத்லாண்டிக் ஓஷன் வந்து இருக்கிறதுலே ரெண்டாவது பெரிய ஓஷன், மொதனா வந்து பசிஃபிக் ஓஷன், இது வந்து ரெண்டாவது, அத்லாண்டிக்னா ரெண்டாவது. இந்த SCP-169 ஃபோட்டோ வந்து நீங்கள் கூகுளில் தட்டி பார்த்தாலே அது வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. எக்ஸாக்டாக இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், நம்ம கிட்ட ஜூம் போட்டு பார்த்தா இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. நல்லா கிளியரான ஃபோட்டோ இருக்கவே இருக்காது, அப்படியே இருந்தாலும் அதெல்லாமே வந்து அனிமேட்டட் ஃபோட்டோ தான், எப்படி சொல்கிறது, கார்ட்டூன் மாதிரி இருக்கும், வரைஞ்சது இல்லைன்னா வந்து கிராஃபிக்கில் டிசைன் பண்ணுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டாக இந்த SCP-169 எப்படி இருக்கும்னு தெரியவே தெரியாது. இந்த SCP-169 ஃபோட்டோ ரியல் ஃபுட்டேஜ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா சேட்டலைட்லேருந்து எடுத்த ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும், அதுவும் கிளியராக இருக்காது. நான் தான் சொன்னால எக்ஸாக்டாக அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது, எல்லாமே வந்து ஒரு கெஸ்ஸிங் தான், ஒரு வேலை இப்படி இருக்கும், கிட்டத்தில் பார்த்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வரைஞ்சி இல்லைனா டிசைன் பண்ணி அனிமேட்டட்லாம், அனிமேட்டட் பிக்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கூகுளில் இருக்கும். முதலே இந்த SCP-169 கேட்டிருக்கேன், இதோட உண்மையான பேர் லிவாய்டன், நல்லா இருக்குது தானே, அதோட பேர் என்ன, அதோட பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், லிவாய்டன். ஆக்சுவலி இந்த லிவாய்டன் பற்றி நான் ஏன் செஞ்சேன்னா, டிக்டாக்ல வந்துச்சு லைக் புருசு, அது வந்து கடலில் பார்த்து தான் சொல்லி சொல்கிறாங்க அந்தமாரி திடீர்னு வந்து ஒரு ரூமர்ஸ்லாம் உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ அது பார்த்தோன்னே
நம்ம தேடுவோம், நம்ம தான் தெரியதா தேடுவோம், கூகுளில் தட்டி தட்டி தேடும் போது தான் தெரிய வந்துச்சு அது வந்து ஒரு எஸ்சிபி. நிறையா பேர் என்கிட்ட எஸ்சிபி பற்றி பேசுங்க, எஸ்சிபி பற்றி பேசுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான உள்ள வீடியோ, த லிவாய்டன். எனக்கு அதோட பிள்ளை பிள்ளைன்ற எனக்கு அதோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிள்ளை பிறந்தா லிவாய்டன் வைக்க போகிறேன். லிவாய்டன் நீங்கள் வா, நல்லா இருக்குது தானே. இது வந்து பார்க்குறதுக்கு ட்ராகன் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லலாம், பாம்பு மாதிரி, மீன் மாதிரி, ட்ராகன் மாதிரி, ட்ராகன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட நீட்டு வந்து தெரியல, இதோட பேரு பேர் வந்து லிவாய்டன், ஆனால் இதோட நீட்டு தெரியல, இதோட வயசு தெரியல, இது என்ன சாப்பிடணும்னு தெரியல, இது உண்மையிலே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, இது வந்து பிள்ளை பிறக்க வைக்க முடியுமா, இது ஒரு பொம்பளையா ஆம்பளையான்னு தெரியல, எதுவுமே இதை பற்றி தெரியல. அதான் நான் சொன்னேன், அதோட ஃபோட்டோவே சேத்தலீட்லேருந்து எடுத்த ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது, கிட்டேல இதை பார்த்தவங்க யாருமே உயிரோட இல்லை. ஆனால் எஸ்டிமேட் பண்ணி வேணும்னா ஒரு அளவு சொல்லலாம், இதோட நீட்டே 2000 to 8000 kilometer, not meter, kilometer. கிலோமீட்டர்னா போவோம், அவ்வளோ நீட்டுக்கு போவோம். இது வந்து அடிக்கடலில் தான் இருக்குன்னு தெரியும், ஆனால் அடிக்கடலில் இது அப்படி என்னத்தை சாப்பிடும்னு தெரியல. ஏன்னா நீங்கள் பாருங்கள், 2000 to 8000 kilometer அது வந்து ரொம்ப நீட்டு, ரொம்ப பெருசு, அவ்வளோ பெரிய ஒரு க்ரீச்சர், அப்படி என்னத்தை சாப்பிட்டோம், சாப்பிட்டாலும் அதுக்கு பத்துமா, இல்லைன்னா அது சாப்பிடாதா, அது வந்து பாம்பு மாதிரியா, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதுமா, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதுமா, இல்லைன்னா அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா, இந்தமாரி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப நிச்சயமாக சொல்கிறாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீந்த ஆரம்பிச்சிச்சுன்னா, இது வந்து ஒரு ட்ராகன் மாதிரி தானே அடிக்கடலில் இருக்குது, ஸோ அது வந்து நீந்த ஆரம்பிச்சிச்சுன்னா வேவ் வர ஆரம்பிக்கும், அலைகள் அலைகள் இப்படி இப்படி வரும். ஸோ தெரியும், திடீர்னு வந்து அடி கடல்லேருந்து மச்சா கடல் கடல் நடுவில் எங்கேயாச்சும் இருக்கட்டும் ஒரு அலை மாதிரி திடீர்னு வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க, அடி கடலில் இந்த லிவாய்டன் நீந்துதுன்னு. என்னதான் பெருசாக இருந்தாலும் அது வந்து ஜூப் 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 அப்படிலாம் போயிட்டு போயிட்டு வர்றது, ரொம்ப ஸ்லோவாக தான் அது நவரும். இது வந்து ஒரு வாரத்துக்கு 1 kilometer மட்டும் தான் நவரும் அப்படின்றாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு 1 kilometer அது ஸ்லோ தான், ஆனால் அது பெருசாக இருக்கிறதுனால அது மூவ் பண்ணும்போது அலைகள் வரும் வரும். இதோட வயசு வந்து தெரியல, நான் அதை மொதல் சொன்னால இதோட வயசு தெரில, ஆனால் அப்படியே இருந்தால் என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா 1 billion years தான் இருக்கும். 1 billion years மாடி பில்லியன் இயர்ஸ் டைனோசர் காலத்துலேருந்து அப்போலேருந்து இருக்குது. இந்த லிவாய்டன் பற்றி பைபிளில் சொல்லியிருக்காங்க, இது வந்து கடவுளோட பெட் அப்படின்றாங்க, செல்ல பிராணி அந்தமாரி. லைக் ஒரு டைம் வரும் உலகம் வந்து அழியும், அந்த டைமில் வந்து இந்த லிவாய்டன் வெளியில் வரும் அப்படின்றாங்க. இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. கேமில் நிறைய கேமில் இந்த லிவாய்டனோட கேரக்டரை வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு கேமராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த லிவாய்டனை பார்த்துருப்பீங்க. இந்த லிவாய்டனோட பல்லு வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்கும், அப்புறம் அதோடய வாயிலேருந்து நெருப்பு வரும், அதோட மூக்கு ஓட்டையிலேருந்து புகை வரும். கப்பை இந்த லிவாய்டன் கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க, கப்பை ஓட்டுருவாங்க, ஏன்னா அது பெருசு, ஒரே அடி செத்துருவீங்க, கப்பை முழுங்கி போயிடும் டைட்டானிக் மாரி. ஸோ லிட்ரலி கப்பை ஓட்டுறவங்க கடலில் ஓட்டுறவங்களாம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், என்ன நடந்தாலும் சரி இந்த லிவாய்டனை நான் பார்த்துருவே கூடாது அந்த மாதிரி. இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கிரக்கனை விட சரியான ஸ்ட்ராங், சரியான பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப ஸ்ட்ராங்ன்றதுனால நான் முதலே சொன்னதான்னு எனக்கு தெரியல, இதுக்கு வந்து அழிவே இல்லை, இதை சாவடிக்க முடியாது, சுட்டாலும் சாவாது, வெட்டினாலும் துண்டாக போகாது, போம் போட்டாலும் வெடியாது. அதோட இதை வந்து எப்படி தெரியுமா போற்றே பண்ணுறாங்க, லைக் இல்லை போற்றே இல்லை லைக் அது வந்து எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, அதோடய நெஞ்சு இருக்கல, அதோடய நெஞ்சு வந்து கல்லு மாதிரி, அந்த கல்லை உடைக்கவே முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் வந்து அப்படி என்ன இது நாளாக அதை பார்த்தா அசால்ட்டாக அப்படியே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீப் ஆன் ட்ரீமிங், அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும், கனவு காண்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அந்த கனவு பழிக்கவே பழிக்காது, அது நடக்கவே நடக்கவே நடக்காது, அதுதான் உங்களை கொள்ளும். நான் ஒன்று படித்தேன், ஆனால் இது உண்மையாக இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பட் ஸ்டில் நான் படிக்கும் போது ஒரு வேலை இருக்குமோ அந்தமாரி எனக்கு தோணுச்சு. என்னன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், கடல் பற்றின ரீசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் யானத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாசா ஆக்சுவலி இந்த ஓஷன் கடலுக்குள்ளே என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசர்ச் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, கடலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த லிவாய்டனை பார்த்து தான் சொல்லி சொல்கிறாங்க, இது வந்து தெரில இருந்தாலும் உண்மைன்னு. ஸோ அந்த லிவாய்டனை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிய வந்துச்சு,
இதை அழிக்க முடியாது, கொல்ல முடியாது. லிவாய்டனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆ, இப்படி சொல்லலாம், லிவாய்டனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இந்த கடல் பற்றின ரீசர்ச் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எல்லாமே அப்படி நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வரைக்கும் அடி கடலில் என்ன இருக்குன்னு தெரில. சில பேர் வந்து இந்த லிவாய்டன் ஒரு மித் அப்படின்றாங்க. ஏன்னா கண்ணால் பார்த்தா தானே நம்புவாங்க. கண்ணால் பார்க்காதது வந்து ஆக்சுவலி நல்லது, அது வெளியில் வந்தால் நம்மளுக்கு தான் அது ஆபத்து. அது உள்ளே இருக்கட்டும், உள்ளே தூங்குதோ என்னமோ பண்ணுதோ அது உள்ளே இருக்கட்டும், உள்ளே இருந்தா நம்மளுக்கு நல்லது, வெளியில வந்து நம்மளுக்கு ஆபத்து. அதுதாங்க இந்த லிவாய்டன் பத்தின கதை. லிவாய்டன்லாம் இது வந்து ஒரு எஸ்சிபி, எஸ்சிபி 169. இதே மாதிரி நிறைய எஸ்சிபி இருக்கு, கண்டிப்பா எல்லா எஸ்சிபியும் உங்ககிட்ட சொல்றேன். போய்